இந்த வீடியோவில் எஃப்சி மொபைல் எக்ஸ்ட்ரா டைம் பற்றி தான் பார்க்க போகிறாங்க. எக்ஸ்ட்ரா டைமில் நம்ம பிளேஸ் வந்து நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் ஃபஸ்ட்டு பார்த்துருந்தீங்கன்னா டெய்லி பிக் அப்படின்னு ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்கும், மார்க்கெட் பிக் டோக்கன்ஸ் வந்து அங்கே ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஃப்ரீயாக இல்லை, நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க பிளேஸை யூஸ் பண்ணி அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அந்த டோக்கன்ஸ் ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எதுக்கு இந்த எக்ஸ்சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க, இந்த எக்ஸ்ட்ரா டைம்னா என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக எக்ஸ்ட்ரா டைமில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஃப்ரீ பேக் வந்து இருக்குது. ஸோ 70+ தான் கொடுத்துட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். 72 ஒரு 79 வரைக்கும் தான் பாசிபிள் ரிவார்ட்ஸ், 95 வரைக்கும் இருந்தாலுமே அவ்வளோலாம் கொடுக்கல, ஜஸ்ட்டு 72-73 அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்காங்க. அண்டு செகண்ட் பார்த்திங்கன்னா டெய்லி பிக் இது வந்து நீங்கள் எஃப்சி பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்டு மூன்றாவது மற்றும் நாலாவது வந்து நம்ம மார்க்கெட் பிக் டோக்கன்ஸை யூஸ் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். ஸோ இது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். 80+ ஓவிஆரில் பிளேயர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா 1-3 மார்க்கெட் பிக் டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. இது வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் மேக்ஸிமம் யாரும் பண்ண வேணாம், ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்குன்னா சொல்ல முடியாது. அண்ட் செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா 90+ ஓவிஆருக்கு 30-50 டோக்கன்ஸ் இது எல்லோரும் பண்ணுங்கள். 93 ஓவிஆர் உள்ள பிளேயர்ஸுக்கு 85-135 வரைக்கும் கொடுக்குறாங்க. 96 மேலே ஓவிஆர் உள்ள பிளேயர்ஸுக்கு 400-500 மார்க்கெட் பிக் டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. உங்ககிட்ட 100+ தேவையில்லாத 96 மேலே ஓவியா இருக்க பிளேயர்ஸ் இருந்தால் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்கள், ஏன்னா அதில் மட்டும்தான் அதிகமான மார்க்கெட் பிக் டோக்கன்ஸ் கிடைக்குது நமக்கு, மற்றதெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம 6000 மார்க்கெட் பிக் டோக்கன்ஸ் சேவ் பண்ணால் தான் நம்மளால் அந்த பேக் ஓப்பன் பண்ண முடியும். எஸ் இந்த டோக்கன்ஸ் யூஸ் பண்ணி தான் பேக் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வேகமாக சேவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அட்லீஸ்ட் 1200 மார்க்கெட் பிக் டோக்கன்ஸ் இருந்தால் தான் லோ ஓவியார் இருக்க அந்த பேக்ஸ் ஆச்சும் நம்மளால் ஓப்பன் பண்ண முடியும். 90 ஓவியார் அண்ட் 93 ஓவியாரில் எங்கிட்ட நிறையா பிளேயர்ஸ் இருக்காங்க, 96 அந்தளவுக்கு இல்லை. ஸோ அதனால் டீம் ஆஃப் த சீசன் எக்ஸ்சேஞ்சில் வந்த டீம் அறியாவை நான் அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு யூஸ் பண்ணுறேன். அண்டு ஃபெலான் மண்டியை கூட ட்ரை பண்ணலாம், பட் இருந்தாலும் அவரோட ஸ்டாட்ஸ்லாம் சூப்பராக இருக்கனால அதில் வச்சுருக்கேன். ஸோ 420 டோக்கன்ஸ் கொடுத்துருக்காங்க என்கிட்ட. இப்போ டோட்டலாக 834 டோக்கன்ஸ் இருக்குங்க. 6000 டோக்கன்ஸ் இருந்தால் இந்த பேக் ஓப்பன் பண்ணலாம். ஒரு டைம் மட்டும்தான் நம்ம ஒரு அக்கௌண்ட்டில் இந்த பேக் ஒரு டைம் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும். இது வந்து எந்த பிளேயர் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டாப் 50, அதாவது ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட்டில் மார்க்கெட் வேல்யூ அதிகமாக உள்ள டாப் 50 பிளேயர்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு பிளேயர் நமக்கு கிடைப்பாங்க. ஓவிஆர் பார்த்தோம்னா மினிமம் 92 மேலே கொடுத்துருக்காங்க, பட் இதில் ப்ராபபிலிட்டி அந்த பெர்சன்டேஜ்லாம் பார்த்திங்கன்னா 92 கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் கண்டிப்பாக அதை விட ஹை ஓவிஆரில் கட்டாயமாக நமக்கு பிளேயர்ஸ் கிடைக்கும். 1200 டோக்கன்ஸ் இருந்ததுன்னா இந்த பேக்ஸ் வந்து பை பண்ண முடியும். இது பார்த்திங்கன்னா 5 டைம் லிமிட் கொடுத்துருக்காங்க. அண்டு இதுக்கு பார்த்திங்கன்னா மினிமம் 90 ஓவிஆருக்கு மேலே கொடுப்பாங்க. இது சேம் அதே மாதிரி தான், இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 500 பிளேயர்ஸ் மார்க்கெட்டில் இருக்க டாப் 500 பிளேயர்ஸ்லேருந்து ஒரு பிளேயர் வந்து நமக்கு கிடைப்பாங்க. ஸோ ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனல் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை செட் பண்ணிக்கோங்க.